ஆண்டவராகிய தேவன் இன்று நம்முடைய தியானத்திற்காக தருகிற வேதத்தினுடைய வசனத்திற்கு தலைப்பாக தருகிற ஒரு வார்த்தை, நாம் நீங்களும் நானும் மனம் திரும்புவதற்காக உபத்திரவத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரா? அமேன். ஹாலேலூயா. நீங்களும் நானும் மனம் திரும்புவதற்காக அவர் உபத்திரவத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை பற்றியும், அந்த உபத்திரவத்தின் மூலமாக உண்மையாய் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோமா, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமா, ஆண்டவரை கனப்படுத்துகிறோமா என்பதை அறிவதற்காகவே உபத்திரவத்தை நமக்கு முன்னால் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை வேதத்தில் மூலமாக இன்று நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். அப்போ உபத்திரவம் தேவனுடைய பார்வைக்கு அது நல்லதென அவர் காண்கிறார். சங்கீதத்தில் எடுக்கண்டோம், சங்கீதம் 119:71 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லதென கண்டேன் என்று சொல்லுகிற விதமாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி குணப்படுத்தி சீர்படுத்தி சியோனிலே பரலோகத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக வைத்திருக்கிற ஒரு வழி உபத்திரவம். ஆமென். ஆமென். ஹாலேலூயா. பாப்போ, உபத்திரவத்தை தந்து இல்லாவிட்டால் ஆசீர்வாதத்தை தந்து அவர் உன்னை உண்மை உள்ளவனா உள்ளே உண்மை உள்ளவளா என்று அறிகிற தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக நமக்கு அவர் இருக்கிறார். ஆமென். யாத்திராகமும் 15:23 வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். யாத்திராகமும் 15:23 வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதா இருந்தது. ஆமென். ஆமென் சொல்லு. பாருங்கள், 22 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வர செய்து இக்கரப்பட்டு 3 நாள் தண்ணியும் ஆகாரமும் இல்லாம நடத்தி கொண்டு வரார். ஆமென். ஹாலேலூயா. 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 வாசிக்க கேட்போம். 22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணி கிடைக்காம தாகத்தோடு வறட்சியோடு தாகத்தில், அதாவது ஒரு ஆகாரமோ தண்ணியோ கிடைக்காம வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. நாம் ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் தாகம் வந்து தண்ணி குடிக்கலைங்கிலே நம்முடைய தொண்டைகள் என்ன செய்யுது? உணர்ந்து போகுது, வறண்டு போகுது. ஐயோ, தாகத்தினால நமக்கு ஜீவனை போகும் போல இருக்கு. 3 நாள் அவர் தண்ணி இல்லாத பாலை வனாந்தரத்தில் தாகத்தோடு நடத்தி கொண்டு வந்து ஒரு நீருற்றண்டையில் விடுகிறார். எங்க விடுகிறார்? நீருற்றண்டையில். அதாவது சிவந்த சமுத்திரத்தை, செங்கடலை ரெண்டா பிளந்து அதில் கட்டாந்தரையிலே நடத்தி கொண்டு வந்த தெய்வம் இந்த 3 நாளைக்குள்ள ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய சித்தம் இருந்திருந்தால் 3 நாளைக்குள்ள 300 நீரூற்றை காண முடிந்திருக்கும். கண்மலையை பிளந்து, அதாவது பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்த தெய்வம். அமேன். 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 ஆண்டவருடைய இரத்த சாட்சியை மறிச்ச அநேக பிள்ளைகள் முட்டுக்கொண்டும் காலு முட்டுக்கொண்டும் இடித்த இடம் தண்ணீர் சுரந்து வருகிறதை நம்முடைய கன்னியாகுமரி தேசத்தில் கூட
நாம் காண முடிகிறது. அப்ப ஆண்டவராகிய தேவன் அதை ஏன் செய்யல? அதிலேயும் மூன்று நாள் இந்த சூர் வனாந்தரத்திலே தண்ணி இல்லாம நடத்தி கொண்டு வந்து ஒரு நீரூற்ற காண செய்கிறார். மாறாவில் நீரூற்ற காண செய்து எல்லாரும் ஆவேசமாய் போய் பருகிறார்கள், குடிக்கிறார்கள். அது கசப்பாக இருந்தது. ஆமென். வாசிக்க கேட்போம். மாறாவில் வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. 24 வாசி. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். நாங்கள் எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். ஆண்டவருடைய பரீட்சையில விழுந்து போகிறார்கள். மொத்த பரீட்சையிலே விழுந்து போகிறார்கள். ஆமென். இதே போலதான் இன்றைய கிறிஸ்தவர்களும் இன்றைய தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று மூலிகை ஞானஸ்தானத்தை பெற்று நித்தியத்திற்கு போகிறதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம், இல்லை ஞானஸ்தானத்துக்கு எடுக்க ஆயத்தமாயிருக்கிறோம், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு ஞானஸ்தானத்தை எடுத்து விட்டு பைபிளை திரும்ப திரும்ப படித்து விட்டோம், நல்ல படிக்கிறோம், ஞானத்தோடு இருக்கிறோம் என்று சொல்கிற ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஒரு சோதனை வரும்போது அவர்கள் ஆண்டவரையும் யார் அவர்களை நடத்துகிறார்களோ அவர்களையும் முறுமுறுக்கிற அந்த கூட்டத்தை போல இந்த கிறிஸ்தவர்களும் இந்த கிருபையின் காலத்திலும் இருக்கிறார்கள் என்பது நிஜம். அதோடு அது நம்முடைய சபையிலேயே சாட்சியாக சொல்ல அநேகம் பேரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹாலேலூயா. இப்போ ஆண்டவர் செங்கடலை பிளந்து இக்கரைக்கு கொண்டு வந்தார். அது மட்டுமா, எகிப்தில் அந்த ராஜாவுக்கு முன்னால 10 வாதைகளை செய்து 10வது வாதை ராஜா வீட்டு முதல் தரித்திரனுடைய வீட்டு வரை தலைச்சம்பிள்ளை சங்கரிக்கப்பட்டது. எந்த வீட்டில் நின்ன மிருக ஜீவன்களில் தலைச்சம்பிள்ளை தலைச்சம்பிள்ளை சங்கரிக்கப்பட்டது. காட்டில் வாழ்கிற மிருகத்தினுடைய தலைச்சம்பிள்ளை கூட சங்கரிச்சு. இஸ்ரவேலின் வீட்டில் ஒரு மரணமும் நடக்கலை. ஆமென். இப்படி கொண்டு வந்த தெய்வத்துக்கு நிச்சயமாகவே 3 நாள் தண்ணி இல்லாமல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி இல்லாமல் நடத்தி அந்த தாகத்தின் அந்த உச்சத்தின் தாகத்தின் உச்சத்தில் போய் நீரூற்றண்டையிலே கொண்டு விடுகிறார். ஆனால் அந்த நீரூற்றில் இருக்கிற தண்ணி கசக்கிறது. ஆமேன். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் 3 நாள், 3 மாதம், 3 ஆண்டவருடைய வறட்சியான காரியங்களில் நடந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு சிறு ஆசீர்வாதத்தை தருகிறார், ஒரு பலனை தருகிறார், ஒரு உற்சாகத்தை தருகிறார். தருகிறதுல ஒரு சுகத்தையும் காண முடியல, ஒரு நன்மையும் காண முடியல, ஒரு ஆசீர்வாதத்தையும் காண முடியாத சூழ்நிலை வரும்போது உங்களுடைய இருதயம் என்ன சொல்லும், நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறியும்படியாக அன்று மோசேயை முறுமுறுத்து அந்த ஜனங்கள் முறுமுறுத்ததை இந்த வேதத்திலே நாமும் கற்றுக்கொள்ளும்படியாக எழுதி வைத்திருக்கிற ஒரு நல்ல காரியம். ஆமேன். சிந்தித்து பாருங்கள். இந்த ஜனங்களுக்கு தெரியல, 10 வாதைகளை வாதித்து கடைசியில் தலைச்சம்புள்ள சங்காரத்தை உண்டு பண்ணி இந்த செங்கடலுக்கு அருகாமையில் வந்து நின்று ஒரு பக்கம் செங்கடல், ஒரு பக்கம் மலை, இன்னொரு பக்கத்தில் எகிப்தின் அதாவது பார்வோனும் பார்வோனுடைய படைகளும் நெருக்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து, ஏன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய், கையில் இருக்கிற செங்கலை நீட்டி என்று சொன்னபோது தண்ணீர் அப்படியே பிளந்து பிளரப்பட்டு சுவரை போல ரெண்டு சைடும் தண்ணீர் நிற்கிறதும் கட்டாந்தரையில் நடந்து வந்தது போல் நடந்து வந்து அவருடைய இஸ்ரவேல் ஜனங்கள் இக்கரைப்பட்டதும் எகிப்தின் ஜனங்கள் அத்தனை பேரும் படைகள் அத்தனை பேரும் ரதங்கள் அத்தனை பேரும் மூழ்கடிக்கும்படியாக ஆளிக்குள்ளே அமைத்து போட்டதை கண்ணால் கண்ட இந்த பிள்ளைகள். இதே போலதான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், அடையாளம் செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார், இல்ல சுகத்தை தந்திருக்கிறார் என்று காணுகிற தேவ ஜனங்கள் தான் ஆண்டவரையும் ஆண்டவருடைய தாசர்களையும் பார்த்து முறுமுறுக்கிற கூட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? வாசி 25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார்,
மூணு நாள் மூணு மாசம் மூணு வருஷமா நான் வேதனை பட்டிருக்கிறேன், இல்ல 30 வருஷமா நான் வேதனை பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆசீர்வாதத்தை காண முடிகிறது, அதாவது பாடுகளிலிருந்து பாடுகள் மாறதை நான் காணப்படுகிறேன், வியாதியிலிருந்து மாறுகிறதை காணப்படுகிறேன். ஆனால் நான் அதை பரிபூர்ணமாக காண முடியவில்லை. அது கசப்பாக மாறுகிறது, எங்களுடைய வாழ்க்கையில் கசப்பாக மாறுகிறது, எங்களுடைய வாழ்க்கையே கசந்து போய்விட்டது. நாங்கள் உயிர் வாழ்ந்து பிரயோஜனமில்லை, எங்களால் நடக்க முடியவில்லை, எங்களால் உடுக்க முடியவில்லை, எங்களால் இருக்க முடியவில்லை, எங்களால் புசிக்க முடியவில்லை, எங்களால் பணத்தை காண முடியவில்லை, கடன்களை தீர்க்க முடியவில்லை என்று பல வருஷங்களால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், இன்று உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே ஒரு மரத்துண்டை போட்டது போல சிலுவையின் பாடு மரணத்தை நீங்கள் போடுவீர்களானால் அவருடைய சிரத்தத்தை உங்களுடைய ஜீவனுக்குள், உங்களுடைய ஆத்மாக்களுக்குள், உங்களுடைய சரீரத்துக்குள் ஊற்றப்படுமானால் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கை மாறாவின் கசந்த தண்ணீரை விட்டு இந்த ஜீவனுள்ள வாழ்க்கையிலே மதுரமான தண்ணீரை பருகினது போல மரத்துண்டை காட்டி கொடுத்தார். மரத்துண்டை போட்ட உடனே அது ருசியுள்ள தண்ணீராய் மாறிவிட்டது. இந்த கசந்த வாழ்க்கையில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை, இந்த உபத்திரவம் நிறைந்த வாழ்க்கை, இந்த கடன் நிறைந்த வாழ்க்கை, இந்த வியாதி நிறைந்த வாழ்க்கை, ஐயோ மூன்று மாசமாய் நாங்கள் படுகிற பாடு என்ன, மூன்று வருஷமாய் நாங்கள் படுகிற பாடு என்ன, 30 வருஷமாய் நாங்கள் படுகிற பாடு என்ன, எங்களுக்கு ஒரு மதுரமான, எங்களுக்கு ஒரு இனிப்பான ஒரு நல்ல காரியத்தை ஆண்டவர் செய்வாரோ என்று நீங்கள் வேதனையோடு இன்று ஆண்டவரை பார்த்து, நீங்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே ஆண்டவரை பார்த்து கண்ணீரோடு இருப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், அன்று அந்த மரத்திலே மரத்தை அந்த தண்ணீருக்குள்ளே போட்டது போல இன்று அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை என்கிற மரத்திலே அறையப்பட்டு அந்த மரத்திலிருந்து சிந்தப்பட்ட இரத்தம் இன்று உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஊற்றப்படுமானால் நிச்சயமாகவே நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை மதுரமானதாய் மாறும், உங்களுடைய வாழ்க்கை இன்பமானதாய் மாறும். ஆண்டவராகிய தெய்வம் உங்களை பரிசுத்தப்படுத்தி மகிமையின் மகிமை ஜெகஜோதியாக விளங்கும்படியாக, உங்களுடைய வியாதிகள் உங்களை விட்டு மாறும்படியாக, உங்களுடைய உபத்திரவம் உங்களை விட்டு மாறும்படியாக ஆண்டவராகிய தெய்வம் இன்று விண்ணகம் விட்டு நம்ம சபையிலே பிரசன்னமாகியிருக்கிறார். அவருடைய சிலுவை காட்சிகளை உங்கள் கண் முன்னாய் கொண்டு வந்து கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த இந்த மதுரமான ஐஸ்வர்யத்தை, இந்த விடுதலையை, இந்த நிச்சயமான மகத்துவத்தை கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய தெய்வம் இன்று நம்ம சபையிலே அவர் எழும்பி இருக்கிறார். சிலுவையிலே சிலுவையிலே ஆணிகள் அறையப்பட்டு இரத்தம் சிந்தின வேர்வை போல் இரத்தம் சிந்தின காட்சியோடு இன்று இன்று ஆண்டவராகிய தேவன் நம்ம சபையிலே எழும்பி இருக்கிறார். கண்களை மூடி கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவ பலத்தோடு தேவ பலத்தோடு மதுரமான தண்ணியை அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்தது போல, இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்தது போல இன்று மதுரமான வாழ்க்கை, இனிப்பான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை, மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை, கடமில்லாத வாழ்க்கையை, மன சமாதானத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவராகிய தெய்வம் இன்று உனக்கு செய்ய போகிறார். அன்று மோசே ஆண்டவரை பார்த்து கதர்ன போது மோசையை பார்த்து சொன்னார், மோசையை பார்த்து சொன்னார், இந்த மரத்துண்டை அந்த ஊற்றில நீ போடு அது மதுரமாக நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், குடித்து திருப்தி அடைவார்கள் என்று அன்று ஆண்டவர் சொன்னது போல இன்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், என்னுடைய இரத்தத்தை சிப்பிள்ளைகள் மேலே நான் தளிப்பேன், அப்பொழுதோ அவருடைய வாழ்க்கை சுக வாழ்வாக துளுக்கும், அவருடைய வாழ்க்கை ஆரோரின் கோல் போல துளுக்கும், அவருடைய வாழ்க்கையிலே இனி கஷ்டம் இல்லை, இனி வியாதி இல்லை, இனி பஞ்சம் இல்லை. கரங்களை தட்டி ஓ மதுரமான தண்ணீரை பெற்றுக்கொண்டது போல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மகத்துவத்தை ஆண்டவருடைய அன்பின் மகத்துவத்தை பெற்றுக் கொள்வதற்காக இருதயத்தை விட்டு கொடுத்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு
ஆண்டவர் கரங்களை தட்டி மகிமைப்படுத்து இன்னு 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 ஓஹோ 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 அப்பா 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 பவர் அக்கினி இறங்கி கொண்டே இருக்கிறது அக்கினி இறங்கி கொண்டே இருக்கிறது உன்னதத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன் ஆண்டவராகிய தேவன் ஓஹோ அவருடைய சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தை ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளையுடைய சிரசில ஊற்றிக்கொண்டிருக்கிறார் ஊற்றிக்கொண்டிருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கை மதுரமாக மாற உன்னுடைய வாழ்க்கை ஐஸ்வர்யமாக மாற உன்னுடைய வாழ்க்கை சம்பாத்திய மிகுதியான வாழ்க்கையா மாற ஓ உலக ஆசீர்வாதமா உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்ளும்படியாக இன்று முதல் உனக்கு விரோதிகள் இல்லை அவர்கள் உன் பக்கத்திலே சரணடைவார்கள் உனக்கு எதிராக வந்த பிசாசு அது ஏழு வழியா சிதற அப்பா இன்னு ஆண்டவராகிய சமூகத்திலிருந்து நீரூற்று புறப்பட்டு வருகிறது நீரூற்று புறப்பட்டு வருகிறது பெற்றுக்கொள் 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 அபிஷேக வல்லமை வல்லமை சபையை நிரப்புகிறது சபையை நிரப்புகிறது பெற்றுக்கொள் 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 இன்னு 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 க்ளோஸ் தி ரைஸ் க்ளோஸ் தி ரைஸ் க்ளோஸ் தி ரைஸ் பெற்றுக்கொள் 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 பவர் 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 கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக்கொள் 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 விட்டுக்கொடு 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 இன்னும் அதிகமா இன்னும் பவர் அக்கினி 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 அபிஷேகம் பெற்றுக்கொள் 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 ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவருடைய வல்லமை சரீரத்துக்குள்ளே நரம்புக்குள்ளே தசைக்குள்ளே இறங்கட்டும் ஐயா இறங்கட்டும் ஐயா ஒரு மனதோடு இருதயத்தை விட்டுக்கொடு இருதயத்தை விட்டுக்கொடு இருதயத்தை விட்டுக்கொடு பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பவர் 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 அக்கினி 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 இன்னு 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 டச் ஜீசஸ் 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 பெற்றுக்கொள் 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 இன்று முதல் உனக்கு மாறாவின் தண்ணீர் அல்ல கசப்பான வாழ்க்கை அல்ல கசப்பான ஜீவிதம் அல்ல பெற்றுக்கொள் 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 ஓ அபிஷேகம் பெற்றுக்கொள் இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில கசப்பு இல்லை இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில வெறுமை இல்லை அதை ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் சபையே சபையே பெற்றுக்கொள் 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 அப்பா 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 பவர் அக்கினி 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 இதோ மாறாவின் தண்ணி கசப்பான தண்ணி உன் வாழ்க்கையை விட்டு உன்னுடைய ஜீவனத்தை விட்டு உன்னுடைய குடும்பத்தை விட்டு இதோ சபையை விட்டு கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார் இனி உன்னுடைய வாழ்க்கையில ஒருபோதும் மாறாவின் தண்ணீர் இல்லை கசப்பான தண்ணீர் இல்லை ஜீவ ஊற்றை ஜீவ ஊற்றை ஆண்டவர் உனக்கு அருளி செய்கிறார் இலவசமாக இப்போது தந்து கொண்டிருக்கிறார் இலவசமாக இந்த மகிமையை உனக்கு தந்து கொண்டிருக்கிறார் பெற்றுக்கொள் 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 கரங்களை தட்டி பெற்றுக்கொள் ஓஹோ அப்போ 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 பவர் ஹல்லேலூயா
உன்னதமா தேவரே உயர் மாறவில்லை கரங்களை கட்டி சர்வவல்லவர் நிழலில் தங்குவார் இது பரம சிலாக்கியமே ஆமென் சர்வவல்லவர் நிழலில் தங்குவார் இது பரம சிலாக்கியமே அவசட்டின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் ஆயிரம் பாதினாயிரம் பேர்கள் உன்பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்து உன்னை அணுகிடாதே உன் தேவன் தாவரமே அது ஒரு காலத்து உன்னை அணுகிடாதே உன் தேவன் தாவரமே அவசரத்தின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவசரத்தின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவ என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவ அவசட்டின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவசட்டின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் ஹல்லேலூயா இப்படி ஆண்டவர் நம்மை கொஞ்ச நாள் உபத்திரவத்திலும் வறுமையிலும் வேதையிலும் கஷ்டத்திலும் நடத்தும் போது ஆண்டவரை ஒருபோது முறுமுறுக்காரீர்கள் ஆண்டவரே கேள் யாப்பா எனக்கு இந்த கஷ்டம் யாப்பா எனக்கு இந்த வேதனை யாப்பா எனக்கு இந்த கடன் பிரச்சனை யாப்பா எனக்கு இந்த கசப்பான வாழ்க்கை யாப்பா எனக்கு வேதனையான வாழ்க்கை என்று முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரிடம் கேட்டால் ஆண்டவராகிய தேவன் கசப்பான வாழ்க்கையை மாற்றி ஜீவன் உள்ள மகத்துவம் நிறைந்த மதுரமான ஒரு வாழ்க்கையை தருவதற்கு அவரால் கூடும் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கரங்களை தட்டி எதுவும் இல்ல உம்மால் கூடாதது எதுவும் இல்ல கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றும் இல்லை வாசிக்க கேட்போம் 25 மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியாயத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து ஆமென் ஹாலேலூயா ஹாலேலூயா உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையின் கசப்புகள் என்னுடைய வாழ்க்கையில அது வியாதனையான காரியங்கள் இன்று முதல் மாறிட்டு என்று சொல்லுகிறவர்கள் உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம் நீ விசுவாசித்தா அப்படியே ஆக கடவுது ஆமென் ஆமென் விசுவாசம் கண்ணில் காணாத பரலோகம் கண்ணில் காணாத தெய்வம் விசுவாச வாழ்க்கை என்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீ ஆண்டவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய சத்தியத்தையும் அவருடைய வசனத்தை நீ விசுவாசித்தால் சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆமேன் 26 கட்டளைகளை நியாயங்களையும் அவர்களுக்கு அவர்களை அங்கே கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு ஆமேன் ஆமேன் இந்த மதுரமான வாழ்க்கை சந்தோஷமான மனமகிழ்ச்சியான வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டுமானால் நீ எப்படி செய்யணுமா நீ உன் தேவநாயக கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்
அமேன். இன்று ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய சிரசில அவருடைய இரத்தத்தை ஊத்தி கூட்டப்படுகிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீ ஆண்டவருடைய சத்தியத்தின்படி வார்த்தையின்படி கவனமாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு நீ கொண்டு வந்தால் ஆண்டவராகிய தேவன் உனக்கு பரிகாரிய கர்த்தராயிருப்பேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவம் வருதென்றால் ஆண்டவர் நம்மளை சிநேகிக்கிறார் என்று அர்த்தம். அமே, நேசிக்கிறார் என்று அர்த்தம். எதுக்காக? நித்தியத்தை பிரவேசிப்பதற்காக. ஹாலேலூயா. யாத்ராகம புஸ்தகம் 19 அதிகாரம் 5:6 ரெண்டு வசனத்தையும் வாசிக்க கேட்போம். யாத்ரா 19:5-6. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். ஆண்டவராகிய தேவன் கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்ததியை விடவும் நானே உனக்கு பரியாரியாக கர்த்தர், நான் உன்னுடைய தெய்வம், நீங்கள் என் சம்பந்த, என்னுடைய சம்பத்து என்ற ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், என்னுடைய கட்டளைகளை உள்ளபடி வாக்குகளை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பந்தமாய் இருப்பீர்கள். பூமி எங்கள் பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியமாய் இருப்பீர்கள். நீ இஸ்ரவேல் புத்திரனோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் கர்த்தராகிய தேவன். இன்று உன்னை பார்த்து சொல்கிறார், அவர் உனக்கு பரிகாரியாய் கர்த்தராயிருப்பார், நீங்கள் அவர்களுக்கு சொந்த சம்பந்தாயிருப்பார்கள். அமேன். யாரெல்லாம் விசுவாசிக்கிறது? அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நம் மனம் திருந்துவதற்காக, நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு அவர் அறிவதற்காக ஒரு நீண்ட உபத்திரவத்தை நமக்கு தரலாம். பாருங்க, 3 நாள் தண்ணீர் குடிக்காம ஆகாரம் இல்லாம பாலைவனத்துல நடந்து போற, இன்னைக்கு பாருங்க உபவாசம் இருக்கிறது, ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தாலே முடிஞ்சு போச்சு உடம்பெல்லாம் தவிடு ஓடி. யோசித்து பாருங்கள், 3 நாள் தண்ணியும் ஆகாரம் இல்லாம சூர், அதாவது வனாந்தரத்துல நடத்தி கொண்டு வந்து, அப்ப அவ்வளவு தாகத்தோடு இருப்பினோம், அந்த தாகத்தோடு ஒரு நீரூற்றை காணுகிறார்கள், அந்த நீரூற்றும் கசப்பு. எப்படி இருக்கும் வாழ்க்கையில, எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அந்த நேரத்தில் ஆண்டவரே, யான் எனக்கு அனுமதித்தீர், இதை யான் எனக்கு தந்தீர், இதை யான் எனக்காக நீர் அனுமதித்தீர் அறியல்ல ஆண்டவரே, அதை எனக்கு சொல்லித்தாரும் என்று ஆண்டவரிடம் பணிவோடு கேட்டு அந்த கசப்பான வாழ்க்கையை மாற்றி மதுரமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே. இனி ஒரு 3 பாயிண்ட், ஆண்டவராகிய தேவன் நம்மை உயர்த்துவதற்காக, ஆண்டவராகிய தேவன் நம்மை நடத்துவதற்காக 3 வசனங்களை மூலமாக அவர் நம்மோடு பேசப்போகிறார். ஆமேன். 1, வனாந்தரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்பத்தை வானத்திலிருந்து பொழிய பண்ணி கொடுத்தார் என்று, அப்பத்தை புசிக்க கொடுத்து ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்களோ இல்லையோ என்று பார்ப்பேன் என்று மோசையோடு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். அமேன். இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்பம் மன்னாக்கள் தூதர்கள் சாப்பிடுகிற உச்சிதமான ஆகாரத்தை உங்களுக்கு தந்து என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களா இல்லையா என்று ஆண்டவராகிய தேவன் உங்களை சோதித்தறிகிற தேவனாய் இருக்கிறார். அமேன். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. யாத்ராம புஸ்தகம் அதே 16:4-5 ஆகிய 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வரிசிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதனால்
அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் என்று சொல்கிறார். எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்த ஒரு பாத்திரம், நாங்கள் இறைச்சி பாத்திரத்தின் மத்தியிலே உட்கார்ந்திருந்தோமே, பாத்திரங்கள் அண்டையிலே இறைச்சி மாம்சம் புசிக்கிற பாத்திரங்கள் அண்டையிலே இருந்து புசித்தோமே, ஆளோட்டிகிட்ட சாட்டை அடிபட்ட எப்படி எகிப்தில் ஆளோட்டிகள்கிட்ட எஜமான்கள்கிட்ட சாட்டை அடிபட்டு சாப்பாடு அவனுக்கு குடிக்கதான் தின்னு குடிக்க துணி தான் கொடுத்து அவங்க குடிக்க வைக்கோல அவங்க மாட்டுக்கு கொடுத்து அந்த பாலை கறந்து அந்த எஜமான்கிட்ட கொடுத்து அந்த எஜமான் குடிக்க பாலை தான் என்ன செய்யணும் இவங்க புசிக்கணும். ஆனால் சொல்றாங்க வீராப்பு நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா, எங்க குடும்பம் எப்படிமா. வசனத்தை ஒருக்கா கூட வாசி. ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று நான் சோதித்தறிவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, வறுமையை தந்து வறுமையை தந்து வியாதனையை தந்து வியாதியை தந்து கடன் பிரச்சனையை தந்து பிசாசின் உபத்திரத்தை தந்து மனம் திரும்ப வைக்கிறார். எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து ஆண்டவர் வேறு பிரித்து கொண்டு வருகிறார். கொண்டு வந்துட்டு அவங்களை போஷிப்பதற்காக ஆண்டவர் யாருமே உலகத்தில் சாப்பிட முடியாததும் சாப்பிடாததுமான தூதர்கள் சாப்பிடுகிற உன்னதமான ஆகாரத்தை வானத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கிறார். கொடுத்து அவர்கள் புசிக்கும் போது அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று நான் சோதித்து அறிவேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். யாருக்கெல்லாம் புரிஞ்சு இதுவரை சொன்னது புரிஞ்சவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்களாம், உற்சாகமா சொல்லுங்களாம், முழு இருதயத்தோடு சொல்லுவோமே, முழு ஆத்மாவோடு சொல்லுவோமே, ஆண்டவருடைய நாம மகிமைப்படி சொல்லுவோமே. நம்ம எல்லாம் அல்லேலூயா கூட்டத்திலாரா இருக்கிறபடியா உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹாலேலூயா ஹாலேலூயா. அப்படி அஞ்சாவது வசனத்தை வாசி. ஆறாம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ண கடவர்கள் என்றார். அடுத்த வசனத்தை வாசி. எட்டாவது வசனத்தை வாசி. அவர் சொல்றார் அஞ்சு நாளும் அவர் அவர்களுக்கு தேவையானதை மட்டும் கொண்டு வரணும், கொண்டு வந்தபோது கூடி இருந்தவர்களுக்கு கூடியும் கொடுக்கல குறைச்சி. இதுதான் அப்போஸ்தலருடைய அன்யோன்யம். இன்று தேசத்தில் ஓரிடத்திலும் இது இல்லை, எந்த சபையிலும் இல்லை, நம்ம சபையிலும் இல்லை. ஆமென். ஹாலேலூயா. அந்த வழிமுறைகளை கொண்டு வருவதற்கு பெரிய கடினமாயிருக்கிறது. ஆமேன் ஆமே. அதான் சோசியலிசம். 10 ஏக்கர் ஒருவனுக்கு இருந்தால் அது அவனுக்கு சொந்தம் இல்லை, இல்லாதவனுக்கு பங்கிட்டு கொடுக்கணும். ஆமேன். ஹாலேலூயா. அதுதான் இவர்கள் அவரவர் சாமர்த்தியத்தின்படி அந்த மன்னாவை பறக்கி கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆசாரியனாகிய ஊழியனாகிய மோசே அதை ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு ஓமர் அளவு அளந்து ஒவ்வொரு மனுஷனுக்கு கொடுக்கிறான். கூட பறக்கிறவனுக்கு கூடுதலும் இல்லை, குறைச்சி பறக்கிறவனுக்கு குறைச்சியும் இல்லை. இதுதான் அப்போஸ்தலனுடைய அன்யோன்ய உபதேசம். இது புதிய ஏற்பாடுல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்யோன்ய உபதேசத்தை நாம் சொல்லுகிறோம். எப்படி ஆவிக்குரியதில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். உண்மைதான், அது ஆவிக்குரிய காரியத்தில் மட்டுமில்லை, இம்மைக்குரிய காரியத்திலும் உண்டு. அதை நாம் கடைபிடிப்பதற்கு முடியாமல் ஒரு சூழ்நிலையில நாம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமேன் ஆமேன். ஹாலேலூயா. சரி, அந்த பகுதியை விட்டுருவோம். இப்படி கொடுத்தார்கள். ஆமேன். எட்டாவது வசனத்தை வாசி. பின்னு மோசே சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு சாயங்காலத்தில் புசிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி இறைச்சி நல்ல காடை இறைச்சி. பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கலாம். மனுஷனுக்கு வேற என்ன குடிச்சக்கு, நல்ல ஜூஸ் தண்ணி வேணும், சாப்பிடக்கு ஆண்டவருடைய மன்னா வேணும், தீனி அதுக்கு மீறி அதுக்கு கூட சைடு இஸ்டா சாப்பிடுவதற்கு என்ன வேணும், நல்ல இறைச்சி வேணும். இதை தவிர ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும், அடுத்த ஊடு துணி. இது உண்டு கர்த்தர் அன்னு தினமும் தந்துட்டா இதே மாதிரி பாக்கியசாலிகள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. கொடுக்குறார், உங்களுக்கும் தருகிறார்.
நிச்சயமா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் உள்ள கசப்புகள், அதாவது கடினமான நாட்களை, வேதனையான நாட்களை, துக்கமான நாட்களை, துயரமான நாட்களை மாற்றி சந்தோஷமான நாட்களாய் தருகிறார். அதுதான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் நமக்கு கற்று தருகிறது. நிச்சயமா மாற்றப் போகிறார். ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதம் எங்கட்டங்களையும் எவனுக்க காரியத்தையும் பிடிச்சு பிறக்க உங்களை ஆசீர்வதிக்க. அதுதான் நீ நடாததையும் நீ விதைக்காததையும் நீ நீர் பாய்ச்சாத தோட்டத்தையும் ஆண்டவர் உனக்கு தரப்போகிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறது? விசுவாசிக்கிறவங்க மட்டும் அல்லையே, சொல்லுங்க பாப்பா. இப்படி விதைக்காததும் நடாதது நீர் பாய்ச்சதுமான தோட்டத்தை கொடுத்த அநேக பேர்கள் அந்த தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் செய்தது போல ஆண்டவரை பரிட்சை பார்த்து ஆண்டவருடைய சொல்லை கேளாமல் போனார்கள். நீங்களோ அதில் ஜாக்கிரதை உடையவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வாதம் தான். ஆமேன். சபைக்கு திறந்த வாசல், திறந்த வாசல் தான், ஒருவனும் பூட்ட முடியாது. ஆமென் சொல். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எட்டாவது வசனத்தை ஒரு விசை கூட வாசி. பின்ன மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற்காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த, கர்த்தருக்கு விரோதமாக நீங்க முறுமுறுத்ததை உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். ஆண்டவராகிய தேவன் கேட்டார். நான் எம்மாத்திரம் உங்கள் முறுமுறுப்புகள். பாருங்க, 1 சாமுவேல் 8:7 வாசித்துட்டு மறுபடியும் இங்க வருவோம். 1 சாமுவேல் 8:7 அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் என்று ஆண்டவராகிய தேவன் சாமுவேலோடு சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் மூலம், தீர்க்க தரிசிகள் மூலம் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டே வருகிறார். இவர்கள் மற்ற தேசத்து ஜனங்களை போல, எகிப்து ராஜாக்களை போல, எங்களுக்கு ஒரு ராஜா இல்லையே, எங்களுக்கு ராஜா வேணும்னு யார்கிட்ட சண்டை பிடிக்கிறான்? சாமுவேல் சண்டை பிடிக்கிறான். சாமுவேல் வேதனைப்படுகிறான். ஆண்டவராகிய தெய்வம் நேரடியாக ராஜாவாகவே இருந்து காரியங்களை செய்கிறாரே, இதை விட பெரிய பாக்கியம் என்ன வேணும்? இந்த ஜனங்களோ உலகத்தின் மீது போய்விட்டார்கள். உலகத்தினுடைய ராஜாக்கள் மேல் கண்டு போய்விட்டது, உலகத்தினுடைய ஆடம்பரத்தின் மேல் கண்டு போய்விட்டது, உலகத்தினுடைய சடங்காச்சாரத்தின் மேல் கண்டு போய்விட்டது. கண்டு போனது நிமித்தம் இந்த சாமுவேலிடம் வந்து கேட்கிறோம், எங்களை ஆளுகை செய்ய ஒரு ராஜா வேணும். அப்பதான் அவன் வேதனைப்படுகிறான், துக்கப்படுகிறான். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்குகின்ற? அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் ஒன்னை பிறந்த அளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடி அவர்கள் என்னை பிறந்தள்ளினார்கள், அதனால் அவர்கள் சொல்லியது எல்லாம் கேளு. ஆமா சாமி போட்டுரு. எப்படி? ஆமா சாமி போட்டுரு. ஆமேன். ஆ சரி சரி ஜோம் பண்ணும். ஆ சரி சரி ஜோம் பண்ணும். ஆமா சாமி போட்டுரு. ஆமேன். ஹாலேலூயா. இனி இங்க வருவோம். யாத்திராகமம் 16:12-13 வாசிக்க கேட்போம். 16:12-13 இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். நிச்சயமாகவே ஆண்டவர் ஆகாரத்தினாலும், நிச்சயமா உலக ஆசீர்வாதத்தினாலும், ஒருவேளை பணத்தினால இல்லாவிட்டால், சொத்துக்கள்னால இல்லாவிட்டால், பொருட்கள்னால இல்லாவிட்டால், உயர்தர பொருட்கள்னால உங்களை நிச்சயமா ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வாதம் தான். இப்ப யாருக்கெல்லாம் புரியுது? புரியுது. அவனை பார்த்து சொன்னார், ஜாக்கிரதையா இருந்துக்கான்னு சொன்னார். இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எகிப்தில் அடிமைதனத்திலிருந்து மீட்டு கொண்ட பிள்ளைகளுக்கு மாறாவிலிருந்து தண்ணீரையும் கொடுத்து, அடுத்தது புசிப்பதற்கு மன்னாவையும் நாக்கு குருசியை சாப்பிடுவதற்கு இறைச்சியும் கொடுக்கிறார். அவர் சொல்றார், நான் கொடுத்து என்னுடைய கற்பனைகளை, எப்படி வியாபாரத்தை கொடுத்து, தொழிலை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து,
வேலையை கொடுத்து செழிப்பை கொடுத்து சுகத்தை கொடுத்து சோதித்து பார்க்கிற தேவன் நான் என்பதை அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆமென். வாசி. விடியற் காலத்திலே அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். 13வது வசனத்தை வாசி. சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், வனாந்தரத்துல மீதெங்கும் பனி பெய்து. இந்த அப்பத்தை நாம் எடுக்க வேண்டுமானால் வெயில் அடிபடம்னே எடுக்கணும். வெயில் அடிபடிச்சுட்டா உரிய பேருமா. ஆமே. இது ரெண்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதிகாலை ஜபம் மஸ்ட் அணி செய்யணும். அப்பதான் மன்னா என்கிற இயேசுவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், நீரூற்றை பெற்றுக்கொள்ள முடியும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அதிகாலை ஜபம் மஸ்ட். கண்டிப்பாக வாழ்க்கையில் சுகம் விடுதலை ஆசீர்வாதம் வேணுமன்னா நீ அதிகாலை ஜபத்தில் ஒரு மணிக்கூறாவது குறைஞ்சது தரித்திருக்கணும். ஆமேன். வாசிக்க கேட்போம் 18வது வசனம். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். அளந்தார்கள். இப்படி பெய் பறக்கி கொண்டு அவர் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்கள் கூட்டி, அதாவது கூட கொண்டு வந்தவர்களுக்கும் கூட்டியும் இல்லை, குறைச்சி கொண்டு வந்தவர்களுக்கு குறைச்சியும் இல்லை. ஓமரால் அளந்து கொடுத்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வாசி. அடுத்தது மோசே அவர்களை நோக்கி, மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் ஒருவரும் விடியற்காலம் மட்டும் அதை மீதி வச்சப்படான்னு கட்டளை கொடுத்தார். எப்படி பாருங்க, ஆண்டவர் சோதிக்க அழக பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கூடுதலான ஆசீர்வாதம் கூட உன்னிட்ட இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு மிஞ்சின பலம் கூட உன்னிட்ட இருக்கக்கூடாது. ஆமேன். அவர் சொல்றார், நல்லா புரிஞ்சுலுங்க, அவரவர் புசிக்கு மட்டும் புசித்துட்டு பாக்கி ஒன்று கூட மீதி வச்சப்படாது. நாளைக்கு என்ன செய்வேன், நான் காலையில் மன்னாவை தருவேன். ஆனால் சொல்லுங்க, ஒருவேளை இந்த மன்னா வனம் பனா பாலைவனத்தில் பெய்யாமல் இருந்துட்டாலோ. இன்னைக்கு நிறைய பேர் படிக்க வைக்கணும். ஒருவேளை தோத்துட்டாலோ. அடுத்தது ஆசீர்வாதம் கிடைக்குது. ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் நமக்கு இனி கிடைக்காவிட்டாலோ. இப்படி தங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை என்கிற சந்தேக புத்தி கிறிஸ்தவர்களை ஆட்கொண்டு இருக்கிறது. ஒரு வேளையும் இல்லை, மூணு வேளையும் இல்லை, அது நடக்கும்ன்னா நடக்கும். பாருங்கள், ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தி சோதிக்கிற தேவன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து சோதிக்கிற தேவன். சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் எபிரேயர் 10:25-26 இருந்து 29 வரை வாசிக்கும் போது அங்கு இருக்கு. வாசிக்கண்டாம். நீங்கள் சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி போனால் மோசையுடைய கற்பனையின்படி 1-2 வாக்கினால் கண்டிக்கப்பட்டு மறுபடி செத்து போகிறானே. அவர்கள் ஆண்டவருடைய இரத்தத்தையும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை நிந்திக்கிறபடினால் எவ்வளவு உபத்திரவங்கள் பாடுகள் உண்டு என்பதை இந்த பிள்ளையின் அம்மா கண்டிப்பாக அறிந்திருக்கணும். வாசி. இந்த பிள்ளைக்கு அம்மா எபிரேயர் 10:26-29 வரை வீழப்பை வாசி. உபத்திரவம் உண்டு. அதுக்கு முன்னே இந்த சபையில் இன்னைக்கு போக முன்னே மன்னிப்பு கேட்டு பேர். ஆமேன். ஹாலேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? ஆண்டவர் கொடுத்து சோதித்து பார்க்கிறது. எப்படி சோதித்து பார்க்கிறாரா? கீழே வரம்ப பாருங்க. 20 வாசி. மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அத்தனையும் புளுத்து போச்சான். அந்த வசனத்துல சொல்லி இருக்கு, அத்தனை என்னஞ்சுதான் புளுத்து போயிட்டு. மீதியா வச்சு ஆண்டவுடைய வார்த்தை கேட்காம மீதி வச்சிருந்த காரியம். அப்ப ஆண்டவுடைய வார்த்தை கேட்காம நீ சம்பாதிக்கிற சொத்து, நீ சம்பாதிக்கிற ஆசீர்வாதம் உன்னை விட்டு தவிடுபடி ஆயிரும். ஆமென். ஆமென்.
புழுத்து போச்சுதான். 22 வாசியம் ஆறாம் நாளில் தலைக்கு இரண்டு ஓமர் வீதமாக ரெண்டத்தனையாய் ஒரு மனுஷனுக்கு ரெண்டத்தனையாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அதாவது இந்த இந்த மன்னாவை பெற்றுக்கொள்ள சொன்னார். அதே மாதிரி அவங்களுக்கு அளந்தம் கொடுத்தாச்சு. ஆமென். 23:3 இருந்து அப்படியே 30 வரை ஒவ்வொரு வசனமா வாசி. அவன் அவர்களை நோக்கி கர்த்தர் சொன்னது இதுதான் நாளைக்கு என்னைக்கு ஆறு நாளும் கர்த்தருக்குரிய நாள், நம்ம புதியற்பாட்டின் பிரகாரம் வைத்திருக்கிற இந்த ஆறு நாளும் சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்குரிய நாள், ஏழாவது நாள் யாருக்குரிய நாள், கர்த்தருக்குரிய நாள். இந்த நாளில் நீ மன்னாவை பறக்க போவால. வாசி அந்த 23. நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியாய் இருக்கிறதை எல்லாம் நாளை சாப்பிட மட்டும் வைங்க. அங்க பாருங்க, இந்த ஆறு நாளைக்குள்ள நல்ல புரிஞ்ச, ஆறு நாளைக்குள்ள நீ மீதி வச்சது அத்திரியம் புழுத்து போச்சு. ஆண்டவர் சொல்றார், நீ மீதி வச்சாதன்னு சொல்றார். இங்க ஏழாவது நாளுக்காக நீ பத்திரப்படுத்தி வைன்னு சொல்றார். அதுல பூச்சி பிடிக்கவும் இல்லை, புழு பிடிக்கவும் இல்லை. ஏழாவது நாள் சாயங்காலம் வரை அவங்க புசித்து திருப்தியா இருந்தார்கள். ஒருவேளை சந்தேகப்பட்டு வச்சிருந்தவங்களுக்கு எல்லாம் அது என்ன செஞ்சது, புழு பிடிச்சு போச்சு. ஆமே, ஹாலேலூயா. அதுதான் நம்ம சங்கீதத்துல பார்த்தோம், கரு 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 கருன்னு இருக்கிற காக்கையும் காக்கை குஞ்சியும் போசிக்கிற தேவன் அவருடைய சாயல்ல மகத்துவத்தோடு நல்ல கண்ணு நல்ல கை காலு கையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிற ஒன்ன, அவருடைய சாயல் இருக்கிற ஒன்ன அவர் போசிக்காமல் இருப்பாரா? இருக்க மாட்டார். ஆமே. ஆனா அவர் சொல்லியதுக்கு கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். வேற ஒரு சட்டமும் இல்லை, திட்டமும் இல்லை. வாசி எத்தனாவது வசனம், 25 அப்பன் சம்பாதிக்கிறதுக்கு போவாதுங்க, இந்த பனி போல கொத்தமல்லி அளவுக்கு கிடைக்கிற அப்பத்தை பறக்க போவாதுங்க, நீங்க வெளியில வேலைக்கு போவாதுங்கன்னு கட்டளை கொடுக்கிறான். ஆறு நாளும் அதை சேர்ப்பீர்களாக ஏழாம் நாள் ஓய்வு நாளாய் ஞாயிற்றுக்கிழமையாய் இருக்கிறபடியினால் அதிலே அது உண்டாயிராது என்றார். ஏழாம் நாள் பாருங்க, நீங்க இந்த ஓய்வு நாளில போய் சம்பாத்தியம் பண்ணினா, ஓய்வு நாளில வேலை செஞ்சா அந்த வேலை அந்த பணம் காலில புண்ணுண்டாவியோ கழுத்துல புண்ணுண்டாவியோ கையில புண்ணுண்டாவியோ இல்ல மூக்கில ஜலி பிடிச்சோ ஆசத்துல கொண்டு தீத்துருவேன். ஆமென், ஹாலேலூயா. நல்ல மாட்டுக்கெல்லாம் ஒரு சூடு, சில மாட்டுகளுக்கு எத்தனை சூடு கொடுத்தாலும் தாங்காது. அது அப்படிப்பட்ட ஜாதியாய் ஆண்டவர் படைச்சு போட்டாரா, வேதம் சொல்லுது. அங்க போண்டா, ஹாலேலூயா. வாசி அடுத்த வசனம், 27 வாசி. ஏழாம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். எப்படி ஓய்வு நாள் என்ன வச்சுமா, ஆண்டவர் நமக்கு கட்டளை தந்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் உனக்கு தந்த ஏழு நாளில் ஆறு நாள் உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் சரீரத்துக்காக உனக்காக பாடுபடு. இடையில் முடிஞ்ச அளவு ஆண்டவரை ஆராதிச்சு துதி பாடு மகிமைப்படுத்த, அது உனக்கும் ஆண்டவருக்குள்ள விருப்பம். கட்டளை என்னன்னா, ஏழாவது நாளில் நீ ஓய்ந்திருந்து உனக்கு இஷ்டமானதை நீ பேசாதேன்னு சொல்லியிருக்கு.
காலத்தை எழுந்திரிச்ச உடனே ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி, இது காலத்தை எழுந்திரிச்ச உடனே வெள்ளம் அனுத்தி வெள்ளம் அனுத்தி வெள்ளம் அனுத்தி சாயை போட்டு சாயை போட்டு, ஐயோ 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 இட்லி அவிச்சு இட்லி அவிச்சு பிள்ளைக்கு அப்படி செய்யும் வந்த உடனே சாப்பிடுங்க புருஷன் சாப்பிட மாட்டான், ஐயோ பரவி ஓட வேண்டிய இருக்கு எனக்கு இப்போ போக வேண்டிய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவிச்சு பறக்க வச்சு கஞ்சி காய்ச்சி கஞ்சி காய்ச்சி கஞ்சி காய்ச்சி இட்லி காய்ச்சி இட்லி காய்ச்சி இறைச்சியை வந்து கிண்டலான்னு அவிச்சு வச்சுட்டு ஓடி வருவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஓய்வு நாளில் உன் சொந்த பேச்சையே பேசாத, காலமே எழுந்திரிச்ச உடனே ஆண்டவரே சோதம் நல்லா பசிச்சா பிள்ளைகளை பசிச்சா ஒரு அடுப்பில் வேக வச்சாலும் ஒரு பழமோ ஒரு ஆப்பிளோ ஒரு அப்போ ஒரு பழமோ கிளமோ கொடுத்து பிள்ளைகளை பச்சை தண்ணியை கொடுத்து இல்லை ஒரு நாள் திரும்பி காய்ச்சி வச்ச சுடு தண்ணியை கொடுத்து பிள்ளைகளை ஆலயத்துக்கு இழுத்துக்கு வர வேண்டும். ஆமே இப்போ இன்னைக்கு சுடி சாயை குடித்தது யார் இல்லைன்னு கேட்டால் அஞ்சாறு பேர் கை வைத்து வேணும். நான் கேவலப்படுத்த விரும்பவில்லை, மனம் திரும்புங்க. இந்த செய்தியை கேட்டும் ஆண்டவருடைய ஓய்வு நாளை புறக்கணிக்கிறீர்கள் என்றால் எனக்கு தெரியாது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள இடவாடு. அமேன். ஹாலேலூயா. வாசி அந்த வசனத்தை ஒருக்கா கூட 27. ஏழாம் நாளில் ஜனங்கள் சிலர் அதை பொறுக்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. காணவில்லை. நீ ஒருவேளை வண்டி ஓட்ட போகலாம், இல்லாவிட்டா ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம், இல்லாவிட்டா காலத்தை போய் ரெண்டு கொலை துண்டை கொண்டு வரலாம். நிச்சயமா சொல்லி அந்த வாரத்துக்குள்ளே அந்த பணம் டுப்பா போயிடும். கர்த்தர் ஒன்னு நேசித்தா இல்லை இங்கே ஆசீர்வாதம் வந்துட்டு இருக்கு, கடைசியில் சடுதியாக போயிடும். அந்த ஆதாயம் செய்வதற்கு அது சகாயம் செய்வதற்கு ஆள் இல்லாமல். ஆமென். ஹாலேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? ஹாலேலூயா ஹாலேலூயா. 28 வாசி. அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, மோசே இப்போதான் பார்க்கிறார், ஜனங்கள்கிட்ட அவர் சொல்லல, மோசே தான் பார்க்கிறார். அன்னைக்கு ராபோஜனத்துக்கு வந்து சமாதானமா லூக்காய தொடங்கினேன், லூக்காய் தொடங்கினேன், நான் எரிச்சலா இருக்கிறது உனக்கு புரியலையோ, ஆனா சொல்லுது என்ன வருத்தப்படுத்தி போட்டார், என்ன கஷ்டப்படுத்தி போட்டார், 3-4 பேருக்கு இருதயத்துல இதான் சொல்லிட்டு இருந்தது. ஆமே ஆண்டவர் சொல்றார், நான் வேதனையோடு நிக்கிறது உனக்கு தெரியலையோ. ஆமேன். ஹாலேலூயா ஹாலேலூயா. மனதில்லாமல் இருப்பார்கள். அதேதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பந்தியகோசுதான், மூலிகை ஞானஸ்தானம் தான், பரிசுத்தாவி தான், இல்ல இந்த அர்ப்பணிப்பு தான், இல்ல வெள்ள ட்ரெஸ் தான், மீசதான், எல்லாத்தையும் அர்ப்பணிச்சாச்சு. ஆனா ஆண்டவுடைய கட்டளைகளை மீறுவதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு மடி உள்ளவர்களாக ஆண்டவுடைய கட்டளையின்படி நடப்பதற்கு எந்த மட்டும் இருமாப்பு உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கேட்கிறார், கொஸ்டின் கேட்கிறார். வாசி பாருங்கள் பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருணபடியால், ஓய்வு நாளை ஆயத்தப்படுத்தினபடியால், அவர் உங்களுக்கு ஆறாம் நாளில் இரண்டு நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார், இரண்டு நேர் நாளைக்கு ஏற்ற ஆகாரத்தை கொடுக்கிறார். ஏழாம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமலும் அவன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார். அப்படியே ஜனங்கள் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள். நீங்கள் இந்த கற்பனைகளை கை கொண்டால் நிச்சயமாகவே நீ சிந்திக்காததும் நீ யோசிக்காததும் புது தூதர்கள் சாப்பிடக்கூடிய உன்னதமான மறைபொருளாகிய அப்பம் என்கிற வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நானே என்று ஆண்டவராகிய இயேசு சொன்ன அதே இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையிலே, ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய குடும்பத்திலே, ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவராகிய தேவன் உனக்கு மன மகிழ்ச்சியான மகத்துவமான உன்னதமான காரியத்தை இதோ வரத்திலிருந்து ஆண்டவர் அள்ளி செய்ய போகிறார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆண்டவருடைய மகத்துவத்துக்குள்ளே நீ சொல்ல வேண்டியது ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நான் கீழ்ப்படிந்து நடப்பேன், நான் விசுவாசித்து நடப்பேன், ஆண்டவராகிய தேவமே என்னை மகிமைப்படுத்தும், என்னை மன்னியும், எருசலேமை மன்னியும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாயானால் இதோ வானம் திறக்கப்படுகிறது, கரங்களை தட்டு ஆண்டவருடைய மன்னா இயேசு கிறிஸ்து என்கிற பிரசன்னத்தை, அவருடைய ஐஸ்வர்யத்தை, அவருடைய அக்கினியை
பெற்றுக்கொள். இதோ வானம் திறக்கப்படுகிறது, இதோ வானம் திறக்கப்படுகிறது. ஆண்டவராகிய தெய்வம் இதோ மன்னாவின் வடிவத்திலே இறங்கி உன்னை போசித்துக் கொண்டிருக்கிறார், உன்னை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெறும்போதே ஆண்டவுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீ பெற்றுக்கொண்டு மனதூராய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவாயானால், இதோ 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 இந்த வருஷம் முடிவதற்கு முன்னால் அநேக டாக்குமெண்ட்டிலே அநேக பத்திரங்களிலே நீ கையெழுத்து போடுவாய், நீ கையெழுத்து போடுவாய். நிச்சயமாகவே இது ஆண்டவர் உன் மத்தியில் நின்று கொண்டு அவர் செய்கிற காரியம். இதை விசுவாசித்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் உன் பட்சத்திலிருந்து அதை செய்வார். உன் வியாதிகள் இந்த வருஷத்திற்குள்ளாலேயே ஆண்டவராகிய தேவர் பிடுங்கி எடுத்து போடுவார். வியாதிகளை மாற்றுவார், வேதனைகளை மாற்றுவார், துக்கங்களை மாற்றுவார், துயரங்களை மாற்றுவார். இதோ கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, இதோ கர்த்தருடைய கரம் துருகி போகவில்லை. ஆண்டவர் நின்று கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஓ, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. இயேசு என்கிற உன்னதமான உன்னதமான மகிமையை மகிமையை மகிமைக்குள்ளே பிரவேசித்திருக்கிற ஆண்டவராகிய பிரசன்னத்தை இதோ ஆண்டவராகிய தேவன் உன் சிரசிலே ஊற்றி கொண்டிருக்கிறார். கழிஞ்ச துதியில இரத்தத்தை ஊற்றினார், இன்று அபிஷேகத்தை ஊற்றுகிறார். இப்போதோ அபிஷேகத்தை அதன்படி செய்வேன், அதன்படி நடப்பேன், அதன்படி உடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணுவாயானால், இந்த ஆண்டவுடைய சமூகத்திலே பொருத்தனை பண்ணுவாயானால், இன்று இதுவரைக்கும் நீ காணாத ஒரு பொன்னா, இதுவரைக்கும் நீ கேட்காத ஒரு நன்னா, ஆண்டவராகிய தேவன் உன்னை மகிமைப்படுத்தி பலப்படுத்துகிற தேவன், உன்னை சுகப்படுத்துகிற தேவன். கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. ஓஹோ ஓஹோ, விசேஷித்த ஒரு அபிஷேகம் மரத்திலிருந்து இறங்கி கொண்டிருக்கிறது. பனியை போல மலையை போல முன்மாறிய பின்மாறிய ஊற்றி கொண்டிருக்கிறா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இதோ கர்த்தராகிய தெய்வம் உன்னை மகிழ்ச்சியோடும் மன மகிழ்ச்சியோடும் செய்ய அவர் சித்தம் உண்டிருக்கிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள். கடைசி வரை தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது, கடைசி வரை தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. இதோ வானம் திறக்கப்படுகிறது, தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்கிறேன். பெற்றுக்கொள். பவர், அக்கினி, 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 அக்கினி. கர்த்தராகிய தேவன் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உற்சாகமாய் கரங்களை தட்டு. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இயேசு உன்னோடு இருந்து அரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள். ஆண்டவர் நல்லதை செய்வார். ரெண்டு, நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா இல்லையா என்று சோதிக்கிற தேவன். ஆமேன். பாருங்க, யார் கீழ்ப்படுகிறது? நிறைய பொய் தான் பேசுறாங்க, நிறைய பேர் பொய் தான் பேசுறாங்க. எங்க கீழ்ப்படியணும்? ஆண்டவர் ஆராதிக்க வாரேன்னு சொல்லுவனும் வரமாட்டணும், ஆண்டவரை துதிப்பேன்னு சொல்லுவனும் துய்ய மாட்டணும், ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லும் ஒப்பு கொடுக்க மாட்டணும். ஏதாவது கேட்டால் ஆமான்னு சொல்லுக்கு மடித்து இல்லைன்னு சொல்லிடுவேனோ, அல்லையும் மௌனமாக இருந்தனோ, அல்லையும் சொல்லணும் அவங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேனோ. ஆனால் தெரிஞ்சு வச்சுட்டு சொல்கிறது பொய். ஆமென். ஹாலேலூயா. பொய் அத்தனை ஆசீர்வாதத்தையும் சீர்களுக்கும், பொய் உன் சரீரத்தை அத்தனையும் நாற்றம் எடுக்க செய்யும், பொய் அத்தனையும் சீர்கட்டு போக்காக்கும். ஆமேன். ஹாலேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்களாம், புரியாதவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லாதுங்க. ஹாலேலூயா. செல்லம்மா ஒரு கரம் தட்டி கொடுங்க பாப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2:21-23 ஆகிய மூணு வசனங்களையும் வேகம் வேகமாக வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 2:21-23
உபத்திரவம் யான் நமக்கு இந்த பாடு, யான் இந்த கடன் பிரச்சனை, யான் இந்த வியாதி, யான் ஆசீர்வாதம் இல்லை, யான் துக்கம், யான் துயரம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் நிர்மூலமாகி போவதில்லை, என்னுடைய பிள்ளைகளை நான் வாலாக்காமல் தலையாக்குவேன், என்னுடைய பிள்ளைகளை வலது பக்கமும் இடது பக்கமும் இடம் கொள்ளாமல் என்னை நிரம்ப வைப்பேன். என்ன எல்லாம் 1008 வாக்கு தத்த ஆசீர்வாத வாக்கு தத்தங்களிலே தந்தை. இது ஏன் ஒரு சிறசில இல்லை? ஆமென், ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அந்த ஜனங்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிவார்களோ கீழ்ப்படிய மாட்டார்களோ அறிந்து அவர்களை சோதிக்கும்படியாக ஒரு கூட்டத்தை வச்சுட்டு போனார், ஒரு கூட்டம் ஜனங்களை வச்சுட்டு போனார். இன்னைக்கும் ஆண்டவருடைய நாமத்தை ஒரு மனதாய் மகிமைப்படுத்துவார்களா, இல்ல ஜீவனுள்ள நாள் வரைக்கும் ஆண்டவரை துதிக்கிறேன் என்று சொல்லி நாடகம் போடுவார்களா என்பதை அறியும்படியாக ஒரு சில உபத்திரவத்தை இந்த 3 நாள் சூர் வனாந்தரத்தில் நடந்து போய் குடிச்சு ஆவேசப்பட்டு விழுந்தபோது அதை கசப்பாய் மாற்றினது போல, உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை தந்தது போல தந்துட்டு அதற்கு தடுக்கலான ஒரு கல்லையும் உபத்திரவத்தை அங்க வச்சிருக்கிறார். ஆமென். பொய் பேசுவதற்காக, குற்றம் அடுத்தவர்களை குற்றம் சாட்டுவதற்காக, அடிக்க அடுத்தவர்களை குறை சொல்வதற்காக, ஊழியக்காரனை முறுமுறுப்பதற்காக ஒரு இருதயத்தை உனக்குள்ளே வச்சிருக்கிறார். அதற்காக ஒரு அசுத்த ஆவியை வச்சிருக்கிறார். பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் நினைச்சா 1 செகண்ட்ல இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பிசாசுகளையும் கட்டி அக்னியில போடப்படும். அவங்களுக்காக உருவாக்குனது பண்ணல, விட்டு வச்சிருக்கிறார். இதே போலதான் இந்த கிருபையின் காலம் முடிஞ்சு 3.5 வருஷம் உபத்திரவ காலம், 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம், இந்த 7 வருஷம் முடிஞ்சோன்னா கர்த்தராகிய தேவன் நேரடியாக வந்து யுத்தம் செய்து எல்லா சிலை வழிபாடுகளையும் ஒழிச்சு எல்லாம் நறுமூலமாக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளை அவருடைய கருத்துக்குள்ளே அரவணைத்து அங்க பரதேசில இருக்கிறவர்களும் பூமி கொண்டதையும் தண்ணி கொண்ட எல்லாத்தையும் சேர்த்து 1000 வருஷம் அரசு அடிச்சு போகிறார். இந்த 1000 வருஷம் வரைக்கும் பிசாசை கட்டி போட்டிருக்கோம். அங்கு உடுப்பினை இல்லை, கொள்முதலை இல்லை, பாவம் இல்லை, அநியாயம் இல்லை, அங்கு சம்பந்தம் பேசியது இல்லை, குண்டனி இல்லை, பொறாமை இல்லை, எரிச்சல் இல்லை. கடைசியில ஒரு ஃபிட் வரும்பா, கொஞ்சம் தூரம் வரும்ப, கொஞ்சம் நேரம், 1000 வருஷத்துல ஒரு வச்சிருமா, ஒரு 900 வருஷம் முடிஞ்ச உடனே பிசாச கட்டழித்து விடுவாராம். இந்த 900 வருஷமும் நீ வாழ்ந்த வாழ்க்கை, வேதம் அப்படியே சொல்லி தானியல பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல பாருங்க, சகரியல பாருங்க, இப்படி எல்லா விதத்திலையும் அவர் 900 வருஷம் ஆசீர்வதித்து கடைசி 100 வருஷத்துல நீ இந்த 900 வருஷமும் எப்படி பூமியிலிருந்து பரிசுத்தப்பட்டு இந்த 1000 வருஷ ஆட்சியில வந்த பிறகு இந்த குடுப்பினை இல்லை, உடுப்பினை இல்லை, அந்த பாவம் இல்லை, அழுக்கு இல்லாத இடத்துல நீ வாழ்ந்த வாழ்க்கை சரியா தவறா என்று உன்னை சோதிப்பதற்காக அந்த கொஞ்ச நேரத்தை பிசாச கட்டவிழ்த்து விடுவாராம். அந்த சமயத்தில் விழுந்து போனாலும் பரலோகம் உனக்கு இல்லை, அதுக்கப்புறம்தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இப்ப கிருபையின் காலம், இந்த காலம் முடிஞ்சோடனே 3.5 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்தது 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம், இந்த 7 வருஷம் முடிஞ்சதும் 1000 வருஷ அரசாட்சி. இந்த 1000 வருஷ அரசாட்சியில கடைசியில ஒரு பகுதியில பிசாசு அவுத்து விடுவாராம். அந்த மற்ற நேர நாள் பூரா அந்த 1000 வருஷமும் இது கட்டப்பட்டு இருக்கமா, அவுத்து விட்டு இந்த சோதனைக்காரன் சோதிப்பதற்காக அனுமதிச்சு அதுல விழுந்து போகிறவன் நரகத்து போவானா, அதுலயும் அந்த கடைசி அரிப்பிலையும் தங்கி நிற்கிறவங்க தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் ஜெயித்து பரலோகத்துக்கு போக முடியும். ஆனால் நம்ம இங்கே உலகத்தை கொஞ்சம் வருங்க, உலகத்தை வருங்க, மூலிகை ஞானஸ்தானத்தை எடுங்க, உலகத்தில் உள்ள ஆடம்பரத்தை விடுங்க, தேவனை மகிமைப்படுத்த, யாரு கேட்கியா, யாரு கேட்கியா? 1000 வருஷம் அரசாட்சியில போவதற்கு ஆயத்தப்படுத்தி விட்டுட்டா போதும்னு நம்ம ஆண்டவரை நோக்கி பண்டாட ஆண்டவர் தந்த வச யாரு கேட்கியா?
உலகத்தின் மனுஷனையும் உலகத்தினுடைய ஊழியக்காரனையும் உலகத்தினுடைய வாழ்க்கையும் பார்த்து தன்னுடைய ஆவி ஆத்மாவை நிர்மூலமாக்குகிற இந்த கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் பெரும் திரளாயிருக்கிற அமேன் ஹாலு. அதுதான் அழைக்கப்படுகிறவர்கள் அனைவர் தெரிஞ்சு கொள்ளுகிறவர் ஒரு சிலர் தான். சபை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் புறஜாதியாக இருந்த புறமதத்தினாக இருந்த விக்கிரக வழிபாடாக இருக்கிற அநேகவர் ஆண்டவர் அழைத்து கொள்கிறார். தெரிஞ்சு கொள்ளப்படுகிறவர்கள் ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலரில் இந்த சபையில் வருகிற அத்தனை பேரும் இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை எனக்கும் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிற ஆண்டவருக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வாசி அடுத்த வசனத்தை 22 அவர்களை சோதிப்பதற்காக அப்படி செய்தேன் என்றார். ஹாலேலூயா. யோசுவா 23:4-5 வேகம் வேகமா வாசி. யோசுவா 23:4-5 பாருங்கள் யோர்தான் முதல் நான் நிர்மூலம் ஆக்கினவைகளும் மேற்கில் உள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுமான சகல சாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாய் சுதந்திரமாக பங்கிட்டேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவருடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வை நின்று அகற்றி போடுவார். எத்தனாவது வசனம்? 5. இனி ஏதாவது எத்தனாவது வசனம்? 6. வாசி. ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் அப்ப உங்களுக்கு இருக்கிற உபத்திரவத்தை, உங்களுக்கு இருக்கிற வியாதிய, உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை, உங்களுக்கு இருக்கிற கவலைய, உங்களுக்கு இருக்கிற வறுமைய, உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைய, உங்களுக்கு எதிராக போராடுகிற சத்துருவை உங்களை விட்டுட்டு அவர் அகற்றி போடுவார். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் மோசே உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பட்டு காலத்தில் தந்திருக்கிற உடன்படிக்கையை அவருடைய இரத்தத்தினால் தேவனுடைய சமூகத்தில் வைத்து செய்த உடன்படிக்கையை நீங்கள் கை கொண்டாக வேண்டும். வாசி. ஆகையால் மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஹாலேலூயா ஹாலேலூயா. வாசி அதே யோசுவா 23:11-13 வாசி. ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள். ஆமென். ஹாலேலூயா ஹாலேலூயா. உங்களை சோதிக்கும்படி ஆண்டவராகிய தேவன் பிசாசை அனுமதித்து வைத்திருக்கிறார். அந்த யோசுவா காலத்தில் ஒரு கூட்டம் பெலிஸ்தியரை, ஒரு கூட்டம் ஜனங்களை நிர்மூலமாக்காம அவர்களுக்காக விட்டு வைச்சாராம். இனி இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை ஓய்வு நாளை, அதாவது பிரதிஷ்டை நாளை, அதாவது வருஷாந்திர பண்டிகையை, உபவாச பண்டிகையை, மாதப்பிறப்பின் பண்டிகையை, இல்லை நம்ம பஸ்கா பண்டிகையை, ஓய்வு நாள், பரிசுத்த நாளை ஆசாரிக்காதவர்களை சோதிக்கும்படி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு போகிறார். இன்று கிருபையின் காலத்தில் ஆண்டவராகிய தேவன் உனக்கு தந்த உடன்படிக்கைகளை, உனக்கு தந்த மகத்துவங்களை ஆண்டவருக்கு நேராக நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் இருந்தால் பிசாசை ஒன்று வைத்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் உடனே வருவான். பரிசுத்தாவி இறங்கி போன ஆசுத்தாவி தானே உள்ள ஏறும். ஆனா நம்ம துதிச்சுட்டு இருப்போம், பாடிட்டு இருப்போம். சவுலிட்ட இருந்து தேவ ஆவி இறங்கி போய் ஒரு பொல்லாத ஆவி வந்த பிறகு அவன் தீர்க்க தரிசனம் பேசிட்டு இருந்தான். வெளிப்பாட பார்த்து கொண்டு இருப்பினோம். பிசாசும் வெளிப்பாடு கொடுக்கும்,
உன் குடும்பத்தில் நடக்கிறது வருகிறதை எல்லாம் சொல்லு. ஆனா உன்னுடைய உள்ளம் உணர்வடைஞ்சு உன்னுடைய உள்ளம் நித்தியத்தை சுதந்திரிக்க கூடிய அப்போஸ்தலருடைய உபதேசத்தை வெறுக்க வைக்கும். ஜாக்கிரதை, மனம் திரும்ப. மனதா இருந்த மனம் திரும்ப. என் ஜனமே மனம் திரும்ப. இயேசுவிடம் ஓடி வா. என் ஜனமே மனம் திரும்ப. இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதமே. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு. இயேசுவிடம் ஓடி வா. என் ஜனமே மனம் திரும்பு. இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதமே. துயரத்தும் உனக்காக தீய உன் வாழ்வு மாற. துயரத்தும் உனக்காக தீய உன் வாழ்வு மாற. காயங்கள் உனக்காக உன்னோயெல்லாம் தீர. காயங்கள் உனக்காக உன்னோயெல்லாம் தீர. என் ஜனமே மனம் திரும்பு. இயேசுவிடம் ஓடி வா. என் ஜனமே மனம் திரும்பு. இயேசுவிடம் ஓடி வா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவருடைய கட்டளைகளை கற்பனைகளை ஆண்டவருடைய நியாயங்களை கை கொள்ளாமல் போவதற்காக போகிறவர்களை அழிப்பதற்காக ராஜாக்களை அந்த அதிபதிகளை வைத்தது போல இன்று பிசாசை உனக்காக வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஜனங்களை அழிப்பதற்காக எப்படி வைத்திருந்தார்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3:1-3 வசனத்தை வாசிக்க கேட்போம். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலர்களுக்காகவும் அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாகவும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால், பெலிஸ்தரில் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் யர்மோன் துவங்கி ஆமோர்க்கு பிரவேசிக்கும் வரை லீபரோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே வச்சிருக்கிறார். அங்க வச்சிருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்காத போறதுன்னா, இவர்களை விட்டு யுத்தம் செய்து அடிச்சு மடிமடிய வச்சு ஆண்டவரேன்னு கூப்பிட்டு திரும்ப ஆண்டவர் இறங்கி வருவதற்கான ஆட்களை ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு தான் போனார். நம்ம நினைச்சோம் யுத்தம் முடிஞ்சது, மோசே யுத்தத்தை தொடங்கியாச்சு முடிச்சாச்சு, யோசுவா எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தோ. இவர்கள் வழியிலிருந்து விலகி போவார்களானால், தேவனுடைய நியாய பிரமாணத்திலிருந்து விலகி போவார்களானால், தேவனுடைய சத்தியத்திலிருந்து விலகி போவார்களானால், தேவனுடைய ஆராதனையிலிருந்து விலகி போவார்களானால், இவர்களை சோதித்து இவர்களை தண்டிப்பதற்காகவே இவர்களை கண்டிப்பதற்காகவே அங்கே ஒரு கூட்டத்தை வச்சார். இன்றும் ஆண்டவராகிய தேவன் உனக்கு ஆண்டவரை விட்டு விலகி போகும்போது, ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி போகும்போது, உன்னை சீர்படுத்த உன் காலில்
பாடு உண்டாக, கையில பாடு உண்டாக, தலையில பாடு உண்டாக, சரீரத்தில் பாடு உண்டாக, கடன் பிரச்சனை உண்டாக, மன நிம்மதி இல்லா வாழ்க்கை உண்டாக்க கொஞ்சம் பிசாசுகளை ஆயத்தப்படுத்தி வைச்சார். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? அதனால் பிசாசின் கண்ணிக்கு நாம் அகப்பட்டு போய்விடாமல், பிசாசின் கண்ணிக்குள்ள நாம் விழுந்து போய்விடாமல், ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷனுக்குள் வந்து சேருங்கள், கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள் வந்து சேருங்கள், கர்த்தருடைய நியாயத்தையும் அன்பையும் பெற்று அவருடைய சேட்டைக்குள்ளே வந்து சேருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலாம் குருவிக்கு பாதுகாப்பு கொடுத்த தெய்வம் உன்னையும் பாதுகாத்து நடத்துவாராக. மூன்றாவது சிம்பிளா முடிச்சிருவோம். ஆமென். ஹாலேலூயா. சரி, நம்முடைய பாவத்தை எல்லாம் இயேசு சுமந்தாச்சு. இதுவரையும் பழைய பாடையும் புதர் பாடையும் நம்ம ஒப்பிட்டு பேசிட்டு வந்தோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்தாரா சுமந்து தீக்கல்லையா? போச்சு, சுமந்து தீத்தார் ஆண்டவர். என்னுடைய பாடுகளை எல்லாம் சிலுவையில சுமந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட வைக்காம உழுத நிலம்போல சரீரத்தில் அடி வாங்கி ஈட்டினால் குத்தப்பட்டு மூன்று ஆணிகளில் தொங்கி ஐயோ முள்முடி சூட்டப்பட்டு எல்லா பாவத்தையும் தீத்தார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை ஓசத்துங்கள் பார்ப்போம். அல்லையிலே சொல்லுங்களாம் பார்த்தீங்களா? இதுக்கு தான் இட கூட்டத்துக்கு எல்லாம் வரணும்னு சொல்லியது. ஆமே, எங்க தீத்தாரு? வெளியில இதுதான் சொல்லணும், துருபதேசம். ஆமே. அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சந்ததியை எப்படி வச்சுட்டு போனாரோ, இந்த புதிய ஏற்பட்டு காலத்துல பிசாசை எப்படி வச்சுட்டு போனாரோ, அதே போல அவர் எல்லா பாடையும் சிலுவையில் நமக்கு சுமந்து தீக்கல்ல ஒரு சின்ன அளவை வச்சுட்டு தான் போனாரு. ஆமேன். நீங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு வைக்கிறீர்களோ, வாசி 1 யோவான் 2 யோவான் 1 யோவானா 1 யோவான் வாசி 2வது அதிகாரம் 15 வசனம் 15 16 வாசி பார்ப்போம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், உலக பணத்தில, உலக கல்யாணத்தில, உலக பொன்னில, உலக வெள்ளியில, உலக மண்ணில, அதுல இயேசுக்கு மிஞ்சின அன்பு வைப்போமானால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இப்படி உலகத்திலும் உலகத்திலும் உள்ளதிலும் அன்பு வைத்து ஆண்டவருடைய நீதியையும் ஆண்டவருடைய அபிஷேகத்தையும் ஆண்டவருடைய பரிசுத்தாவியையும் ஆண்டவருடைய ஆராதனைகளையும் நிந்திக்கிறவர்களுக்கு ஐயோ. ஏனென்றால், அடுத்த வசனம், ஏனென்றால் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ள ஆண்டவரால் உண்டானது அல்ல, அது பிசாசினால் உண்டார். இப்படி நீ உலகத்திலும் உலகத்தில் உள்ளைகளிலும் அன்பு வைப்பாயானால் நீ கண்ணில் அகப்பட்டு அந்த உபத்திரவத்தை நீ அனுபவித்து இயேசுவின் பின்னால் வர வேண்டும் என்பதற்காகவே, நீ சுமப்பதற்காக உன் பாடை நீ சுமந்து தன் சிலுவையை தான் சுமந்து இயேசுவின் பின்னால் போவதற்காக ஆண்டவர் ஒரு பிட்டை வைத்திருக்கிறார். ஆமென். வாசிக்க கேட்போம். 1-2 பேர் கண்ணை திருதிரா முடிச்சிடும். இதுவரைக்கும் உபதேசம் அப்படி தானே கேட்டேன். இந்த பாஸ்டர் என்ன ஒரு விசேஷத்தமாக சொல்லியாரு இல்லையா? இருதயத்தில் இப்படி தானே கேட்டோம், எல்லா பாவத்தையும் சுமந்து தீத்தாருன்னு தானே கேட்டோம். ஆனால் என்ன நடந்தது? என்னதோ ஒன்று இருக்குது. சரி, சொல்லிடுவாரா? சொல்லிடுவாரா? ஏன் உனக்கு இந்த உபத்திரவம்? ஏன் உனக்கு இந்த கடன் பிரச்சனை? ஏன் உனக்கு இந்த வியாதி? ஏன் உனக்கு இந்த பாடு? ஏன் உனக்கு இந்த கஷ்டம்? இயேசுவே, முழு இருதயத்தோடு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு வைக்காமல் இயேசுட்ட முழு அன்பு வைத்து உனக்காக அனுமதிக்கப்பட்ட சிலுவைய ஆண்டவர் சுமந்த பாக்கிய நீ சுமக்கணும். நீ சுமந்து உலகத்தை வெறுத்து இயேசு பின்னால் போனால் அந்த சுமை அது லகுவாயிருக்கும், அந்த பாரம் லகுவாயிருக்கும். வாசி மற்ற 7வது அதிகாரம் 32வது வசனத்தை மட்டும் வாசித்து நம்முடைய செய்தியை சுருக்குவோம். போகையில், எங்க போகையில்? இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகிற போது, 32 போகிற போது பாரத்தோடு கொல்கதா மலையில உலக ஜனங்களுடைய பாரங்களை எல்லாம் ஆண்டவருடைய சிலுவை என்ன பாரம்,
உபத்திரவம், இந்த ஜனங்களுடைய உபத்திரவத்தை எல்லாம் தன் தோளில சுமந்து கொண்டு போறாரு. போகையில் சிரேனே ஊரானாகிய சிரேமிய ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை, நான் ஒரு நாள் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்த ஆண்டவரே எங்களுக்காக, நான் எனக்கு ஒரு உபத்திரம் ஒரு 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 சின்ன மனவேதனை வந்தபோது ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே எங்களுடைய பாடுகளையும் உபத்திரவத்தையும் நீங்க சுமந்து தீர்த்தாச்சு, ஏன்ப்பா எனக்கு இந்த பாடு, ஏன் எங்க சபைக்கு இந்த பாடு, ஏன் என் விசுவாசிகள் அர்ஜுனா இருந்தேன் அத்தினியும் சுமந்து தீர்த்தனோ, உன் கண்ணு எங்க, நீ வேதம் வாசிக்குதியா வேற என்ன வாசிக்குதியா என்று கேட்டுட்டு இந்த வசனத்தை தந்தார். இந்த வசனத்தை இன்னை உங்களுக்கு தாரேன். வாசி ஒரு விசை கூட கட்டாயம் கொண்டு வந்து அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கட்டாயப்படுத்தி அந்த சிலுவையை கொஞ்ச நேரம் சுமக்க வச்சார்கள். மனுஷே கொஞ்சம் சிலுவையை சுமந்து, அதுதான் ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், உன் சிலுவையை நீ சுமந்து இயேசுவுக்கு பின்னால் போனால் ஆண்டவராகிய தேவன் உனக்கு அந்த சுமையை லகுவாய் மாற்றுவார். ஆமென். ஆண்டவர் எல்லாம் சுமந்து தீர்த்துட்டா உனக்கு எனக்கு என்ன பாடு, ஆயிரம் வருஷத்து ஆயிரம் வருஷம் அரசாட்சியில உடுப்பினை இல்லை, கொடுப்பினை இல்லை, கொள்முதல் இல்லை, பாவம் இல்லை, பெருமை இல்லை, அநியாயம் இல்லை, அக்கிரமம் இல்லை, அங்க வச்சுட்டு போனார் ஒரு ஃபிட்ட. ஆமென். எதை செய்தாலும் ஆண்டவர் அது ஒரு நியாயத்தோடு தான் செய்வார். உனக்கு ஆசீர்வாதத்தை தந்தாலும் அது ஒரு நியாயத்தோடு தான் செய்வார். உனக்கு வறுமையை தந்தாலும் அது ஒரு நியாயத்தோடு தான் செய்வார். பெரிய ஒரு பதவியை தந்தாலும் ஒரு நியாயத்தோடு தான் செய்வார். பெரிய ஒரு தொழிலை தந்தாலும், சின்ன ஒரு வியாபாரத்தை தந்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும் ஆமேன். அதை உணர்ந்து ஒன்பாடை சுமந்து இயேசுவுக்கு பின்னால் போனால் நிச்சயமா உனக்கு சுமை இலகுவாயிருக்கும். ஆண்டவராகிய தேவன் மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினது போல உன்னுடைய வாழ்க்கையும் நீ புரிஞ்சு கொள்ளணும். நமக்கு சிலுவை பாடு உண்டு, நமக்கு சிலுவை உபத்திரவம் உண்டு. நம்முடைய சிலுவையை நாம் தான் சிலந்து சொல்ல வேண்டும். ஆண்டவர் உலக ஜனங்களின் பாவத்தை தீர்த்தார், மன்னித்தார், உண்மைதான். அதற்கு அடையாளம் தான் அவர் சிலுவையில சுமந்து கொண்டு போய் சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தினது உண்மைதான். ஆனால் இதற்கு இடையில் உன்னுடைய பாரத்தை நீ சுமக்கணும் என்கிற பாரத்தோடு அதை நீ கைவீசம்மா கைவீசம்மா என்று சொல்லி பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த உபத்திரவத்தின் பாதையை நீ சுமக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு மனுஷனை ஆண்டவர் தயார் வைத்து முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி இப்படி அவன் தப்பப்பேன்னு முடிச்சியாய். இதான் நீ உலகத்தில், நான் என்ன செய்தேன், இந்த சிலுவையை சுமக்கு நான் என்ன செய்தேன், அவன் கேட்க, நான் என்ன என்னோட வந்தது தப்பா, இந்த 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 இயேசுவ இப்படி எல்லாம் செய்யணுமேனு பார்க்க வந்தது தப்பா, இந்த உபத்திரவத்தை நான் செய்ய அனுபவிக்க நான் என்ன செய்தேன். ஆமே ஹல்லேலூயா. இன்னும் அநேக ஜனங்கள் பாடுகள் வந்தபோது அதான் கேட்கணும், நான் என்ன தவறு செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன், இந்த கடன் பிரச்சனை வரைக்கும் நான் என்ன பாவம் செய்தேன், இந்த வியாதி வரைக்கும் என்ன பாவம் செய்தேன், இந்த பிசாசு ஊத்திரம் வரைக்கும் என்ன பாவம் செய்தேன், இந்த வறுமை வரைக்கும் என்ன பாவம் செய்தேன், இந்த அநியாயம் வரைக்கும் என்ன பாவம் செய்தேன், இனி ஒவ்வொரு காரியத்தையும் என்ன பாவம் செய்தேன். நோ, உனக்குன்னு ஒரு பாடம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீ முறுமுறுக்காம, நீ போ, நீ அநியாயம் பேசாம அதை பொறுமையோடு ஒன் சிலுவையை நீ சுமந்து ஆண்டவருடைய பாதத்தில் தன்னைத்தானே வெறுத்து நீ ஆண்டவருடைய பாதத்தில் செல்வாயானால் உன்னுடைய நுகம் லகுவாய் மாற்றுவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எலும்பி முழங்கால் போடுங்கள்.